மஹிந்திரா கம்பெனியிலிருந்து வெளிவர்ற நிறைய மாடல்களில் புகழ்பெற்ற மஹிந்திரா தார் காரும் ஒன்று. மஹிந்திரா தார் கார் 13,59,000 ரூபாயிலிருந்து கிடைக்குது. இவ்வளோ ரேட் கொடுத்து கார் வாங்க முடியலையுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். மஹிந்திரா தார் மாடலில் விலை குறைவான வெர்ஷனும் லான்ச் பண்ண போகிறத நியூஸ் வெளியாகி இருக்கு. இதோட ரேட் 10 லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ரேட் குறைவான மஹிந்திரா தார் கார் பற்றி பார்ப்போம். சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்தியாவில் நல்ல செயலாகிட்டு இருக்க மஹிந்திரா கார்களில் தார் காரும் ஒன்று. மந்திரி 4,000 யூனிட்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. நியூ ஜென்ரேஷன் தார் கார் பழைய மாடல் தார் காரை விட 2 மடங்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இதுக்கு தார் காரோட டிசைன் அப்புறம் ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டிஸை சொல்லலாம். மக்கள்கிட்ட தார் கார் மேலே இருக்க எதிர்பார்ப்பை இன்னும் 2 மடங்காக்க ரேட் குறைவான தார் காரையும் லான்ச் பண்ண போகிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. ஆனால் மஹிந்திரா கம்பெனி இன்னும் இந்த நியூஸை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் 4-wheel டிரைவ் லிவர் இல்லாத தார் கார் ரோட் டெஸ்டிங்கில் இருக்கதா ஃபோட்டோஸ் வெளியாகி இருக்கு. 2-wheel டிரைவ் கொண்ட மஹிந்திரா தார் காரை தான் ரோட்டில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால குறைஞ்ச ரேட்டில் மஹிந்திரா தார் கார் வரதா உள்ள நியூஸ் கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. மஹிந்திரா தார் காரை 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் எதிர்பார்க்கலாம். இந்த இன்ஜினை தான் மஹிந்திரா XUV 300 காரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜினை மஹிந்திரா தார் காரோட 2-wheel டிரைவ் புதிய கார்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆட் ப்ளூ ஃப்ளூயிடுன்னு உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட வருது. இதனால காரோட மைலேஜ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த இன்ஜின் 116 BHP பவரும் 300 NM டர்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4-wheel டிரைவ் காரை விடவும் 2-wheel டிரைவ் மஹிந்திரா தார் கார் வெயிட் கம்மியாக இருக்கும். இது 4-wheel டிரைவ் டெக்னாலஜி இல்லாதனால. இதனால வெயிட் மட்டும் குறையாது, ரேட்டும் குறையும். புதுசாக வர்ற மஹிந்திரா தார் SUV-யோட என்ஜின் கெப்பாசிட்டி குறைஞ்சி வர்றதால வரி சலுகையும் கிடைக்கும். இதுவும் ரேட் குறைய ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரேட் குறைஞ்சாலும் இப்போது சேலில் இருக்கிற தார் காரை போல தான் டிசைன் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது சேலில் இருக்கிற மஹிந்திரா தார் SUV கார் 2 என்ஜின் டைப்பில் கிடைக்குது. 2 லிட்டர் இன்லைன் 4-சிலிண்டர் M-Stallion பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 2.2 லிட்டர் 4-சிலிண்டர் M-Hawk டீசல் இன்ஜின். இது கூடவே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வெளிவர இருக்கு. 2 லிட்டர் மற்றும் 2.2 லிட்டர் இன்ஜினில் 6-speed மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கு. இதே ஆப்ஷனை தான் 1.5 லிட்டர் இன்ஜின்லேயும் எதிர்பார்க்கலாம். மஹிந்திரா தார் காரில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியான LED DRL, LED டெயில் லேம், IP54 வாட்டர் மற்றும் டஸ்ட் ப்ரூஃப் கேபின், டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர், ரவுண்ட் ஷேப்பில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீக்கர்ஸ், க்ருஷ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஏராளமான டெக்னாலஜிஸ் இருக்கு. மஹிந்திரா தார் கார் கிராஷ் டெஸ்ட்டில் 4-star வாங்கின கார். இந்த காரோட வெயிட்டிங் பீரியட் சில வேரியன்ஸுக்கு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இதுக்கு செமிகண்டக்டர் தட்டுப்பாடு ஒரு சைடில் இருந்தாலும் அதிகப்படியான புக்கிங் ஒரு காரணமாக சொல்லப்படுது. 1.5 லிட்டர் ரேட்டு குறைவான மாடல் வந்த அப்புறம் மஹிந்திரா தார் காரை இன்னும் அதிகமாக ரோட்டில் பார்க்க முடியும். உங்களுக்கு மஹிந்திரா தார் காரை பிடிக்குமா? மஹிந்திரா தார் காரை வாங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.